ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு கோல்டு இஸ் கோல்டு செக்ஷனில் பார்க்க போகிற படம் 1994 ரிலீஸ் ஆன தமிழ் படம். 80களில் காதல் இளவரசன்னு கமலுக்கு பட்டம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நவரசகன் நாயகன்கிற பட்டமும் கொடுக்கப்பட்டது. கலைஞர் கருணாநிதி கமலுக்கு கலைஞானிங்கிற பட்டம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கே.எஸ். ரவிக்குமார் உலகநாயகங்கிற பட்டத்தை வந்து வழங்கினார். இது வரைக்கும் திரையுலகில் அவருக்கு உலகநாயகன்கிற பேர் தான் இருக்குது. அதே சமயம் அவரோட அரசியல் பயணத்தில் இன்னொரு பெயரையும் சொல்லித்தான் அவரோட தொண்டர்கள் வந்து அவரை அடையாளப்படுத்திகிட்டு இருக்காங்க. அது நம்மவர். நம்ம இன்றைக்கி ஓல்ட் இஸ் கோல்டு செக்ஷனில் 1994 ரிலீஸ் ஆன கமல் நடிப்பில் ரிலீஸ் ஆன நம்மவர் படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை கமலஹாசன் நடித்து விஜயா கம்பெனிஸ் தயாரித்து பிரபல இயக்குனர் சேது மாதவன் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன படம். தமிழ் சினிமாவில் கல்லூரியை கதைக்களமாக கொண்ட கதைகள் ஏராளமே வந்திருக்கு. அப்படி கல்லூரியை காட்டினாலும் காதல் இருக்கும், இல்லைன்னா ரெண்டு மாணவர்களுக்கு இடையில் மோதல் இருக்கும். ஆனால் இங்கே பேராசிரியருக்கும் மாணவனுக்கும் கிடைக்கிற யுத்தம் தான் நம்மவர் கதையோட மையப்புள்ளி. அந்த கல்லூரிக்கு பேராசிரியராகவும் துணை முதல்வராகவும் வரார் செல்வம் கமல். அங்கே உள்ள மூத்த பேராசிரியர் ராவ் நாகேஷ். சொல்லப்போனால் செல்வம் படித்த காலத்தில் அவருக்கு பேராசிரியராகவும் இருந்தவர். ராவோட மகள் நிர்மலா டான்ஸ் மாஸ்டர் பிருந்தா அதே கல்லூரியில் வந்து படிக்கிறாங்க. இந்த கல்லூரியில் படிக்கும் மாணவர் ரமேஷ் கரண், அவர் பணம் பலமும் படைமளவும் மிக்க மிகப்பெரிய மனிதரோட மகன். கல்லூரிக்கு வந்து அவர் செய்யும் அடாவடித்தனங்களுக்கெல்லாம் அளவே இல்லாமல் இருக்குது. சொல்லப்போனால் அடாவடித்தனங்கள் செய்கிறதுக்காக தான் அவர் கல்லூரிக்கே வராரு. வெறும் வம்பு தும்பு அடாவணித்தனம் மட்டும் இருந்தால் பொறுத்துக்கலாம். ஆனால் போதைப் பொருள் உட்கொள்வது, கூட 7-8 ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கும் அந்த பழக்கத்தை கொண்டு போகிறது, போதாக்குறைக்கு நல்லா படிக்கிறவங்க கூச்ச சுபாவமாக இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு துன்புறுத்துறதுன்னு எல்லா அட்டூழியங்களையும் ரமேஷ் செஞ்சுக்கிட்டு இருக்கான். மாணவர்களுக்கான தேர்தல், அந்த தேர்தலில் மாணவி நிர்மலா ஜெயிச்சிடுறாங்க, ரமேஷ் தோற்று போகிறான். அந்த ஆத்திரத்தில் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அவரோட ஆட்களை வர வச்சு காலேஜை அடிச்சு நொறுக்கிறான். பெட்ரோல் குண்டுகள்லாம் வீசி காலேஜை கலைபரமாக்குறான். இந்த கலைபரத்தில் தான் பேராசிரியர் செல்வம் அங்கே வராரு. கல்லூரியோட சூழலை புரிஞ்சுக்கிறாரு. அன்பும் பரிவும் பிரியவும் நேசமும் இல்லாமல் ரமேஷ் இந்த முரட்டு குணத்துக்கு ஆளாயிருக்கதை தெரிஞ்சுக்கிறாரு. சக பேராசிரியரான வசந்தியிடம், அதாவது கௌதமிகிட்ட பேசுகிறாரு. மூத்த பேராசிரியருக்கு உரிய மரியாதை அளித்து அவரோட உறவாடுறாரு. மாணவர்களிடம் நண்பனை போல இனிமையாக பழகிறாரு. ஆனால் ரமேஷ் கமலை வந்து ஒட்டுமொத்தமாக வெறுக்கிறான். ரமேஷோட கூட்டத்தில் உள்ளவங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக திருத்துறாரு செல்வம். அவர்களோட பெற்றோரிடமும் மகன்களோட நிலைமையை பற்றி சொல்லி அன்போடு நடத்துகிறபடி வலியுறுத்துறாரு. ரமேஷ் தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு காயப்படுத்திட்டு பேராசிரியர் செல்வம் அடிச்சு விட்டார்னு சொல்லி பொய் குற்றச்சாட்டை முன்வைக்கிறான். அதையும் கூட பொருட்படுத்தாமல் ரமேஷை வந்து திருத்துற முயற்சியில் செல்வம் இறங்குறாரு. இதனிடையே வசந்திக்கும் செல்வம் மீது காதல் வருது. ஆனால் அந்த காதலை செல்வம் புறக்கணிக்கிறாரு. மாணவன் ஒருவன் ரத்தம் இல்லாமல் உயிருக்கு போராடுறான். செல்வம் அதே குரூப் ரத்தம் தான். ஆனால் வேறொருவருக்கு ஃபோன் செஞ்சு ரத்தம் கொடுக்க சொல்லிட்டு அங்கேருந்து நழுவுகிறார். இதை அறிஞ்ச வசந்தி செல்வத்தை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் செல்வம் வீட்டில் வேலையாளாக இருக்க பெருமாள் நடிகர் செந்தில் சொல்கிறப்ப தான் அவங்களுக்கு தெரிய வருது செல்வத்துக்கு புற்றுநோய் இருக்கிற விஷயம். இறுதியில் ரமேஷோட நேரடியாகவே மோதுற மாதிரி நிலை செல்வத்துக்கு வருது. அதே சமயம் தன்னை தற்காத்து கொள்ளவும் தன்னிட்ட படிக்கிற மாணவனை திருத்தவும் வேறு வழி இல்லாமல் ரமேஷை வந்து அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ரமேஷன் திருந்துறாரு. பிறகு சிகிச்சைக்காக வெளிநாடு செல்வம் போகிறாரு. இதோட படம் நிறைவடையும். மூக்கு கண்ணாடி லேசான தாடி என்று கமல் வந்து புதிய ஸ்டைலோட இந்த படத்தில் இருப்பார். கௌதமிக்கு பொறுப்பான இடம், அதை அற்புதமாக செஞ்சுருப்பாங்க. கரனோட நடிப்பு மிரட்டலாக இருக்கும். டான்ஸ் மாஸ்டர் கலாவோட சகோதரி பிருந்தா, அவங்க நாகேஷோட மகளை நிர்மலாவாக பண்ணியிருப்பாங்க. அவங்களும் அந்த கேரக்டரில் சூப்பராக கலக்கியிருப்பாங்க. பிருந்தாவுக்கு நேர்கிற கொடுமை, அதனால் அவங்க மறுநாள் காலையில் தூக்குல தொங்குற சீன், மகளுக்காக டிஃபன் வாங்க நாகேஷ் வருவார், கமலை சந்திப்பார். அப்போது தான் பிருந்தாவோட தற்கொலை செய்தி தெரிய வரும். அந்த நொடியில் இருந்து அடுத்த 10 நிமிஷத்துக்கு நாகேஷோட நடிப்பு ராஜாங்கம் தான். நம்மையெல்லாம் ஏராளமான படங்களில் சிரிக்க வச்ச நாகேஷ் இந்த படத்தில் கண்ணீர் விட்டு கலங்க வச்சிருப்பாரு. மகளை பறி கொடுத்து வயது முதிர்ந்த தந்தையும் அவரோட புலம்பல்களையும் உடல் மயக்கத்தில் இருப்பதையும் அழுவதையும் என இந்த கேரக்டரை நாகேஷை தவிர வேறு யாரும் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு நாகேஷோட நடிப்பு பிரமாதமாக இருக்கும் இந்த படத்தில். நாகேஷோட ஆக சிறந்த நடிப்புக்காக அந்த வருடம் நாகேஷுக்கு தேசிய விருதும் கிடச்சிச்சு. இந்த படத்துக்காக
கமலுக்கும் செந்திலுக்குமான உறவு, கமலுக்கும் ஸ்ரீவித்யாவுக்குமான பந்தம், கமலுக்கும் நாகேஷுக்குமான பாசம், கமலுக்கும் கௌதமிக்கான பிரியம், கமலுக்கும் மாணவர்களுக்குமான ஸ்நேகம், அடியாட்களிடம் கமல் காட்டும் ஆவேசம், அத்தனை ஆவேசத்தையும் அடக்கி கொண்டு கரணை ஒவ்வொரு தருணத்திலையும் டீல் செய்கிற பொறுமை என்று பேராசிரியர் செல்வமாவே கமல் வாழ்ந்திருப்பார். மலையாளத்தில் கமலை வச்சு பல படங்கள் இயக்கிய மிக சிறந்த இயக்குனர் சேது மாதவன். நம்மவர் படத்தையும் இயக்குனர். கவியரசர் கண்ணதாசனோட மகன்களில் ஒருவரான கண்மணி சுப்பு இந்த படத்துக்கு வசனம் எழுதினார். தனது நண்பரான மகேஷை இந்த படத்துக்கு இசையமைப்பாளராக அறிமுகம் செய்தார் கமல். தன் குருதி புனல் படத்திலும் மகேஷை பயன்படுத்தி கொண்டார். படத்தினோட அனைத்து பாடல்களையும் மிகப்பெரிய ஹிட்டாக்கி கொடுத்தவர் மகேஷ். பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாசையும் மகேஷ் அறிமுகப்படுத்தினார். 1994 நவம்பர் 2 தீபாவளி திருநாளில் நம்ம ஒரு படம் ரிலீஸ் ஆனிச்சு. படம் பார்த்துக்கிட்டு கமலோட நடிப்பையும் நாகேஷின் நடிப்பையும் பலரும் பாராட்டினாங்க. 1992 வெளியான தலைவாசல் படமும் கிட்டத்தட்ட இதே சப்ஜெக்டுங்கிறதுனால அந்த படத்தோட இந்த படத்தை ஒப்பிட்டாங்க. அது அப்போது வரலைன்னா நம்ம ஒரு இன்னும் சூப்பராக ஓடிருக்கும். படத்துக்கு மிகப்பெரிய பாராட்டெல்லாம் கிடைச்சிச்சு. இன்றைக்கி டிவியில் திரையிட்டாலும் அந்த படத்தை விட்டு விடாமல் பார்க்குற சில ரசிகர் கூட்டமும் இருக்காங்க. ஆனால் அன்னைக்கு நம்ம ஒரு பெரிய கலெக்ஷன் கொடுக்கல, அதே சமயம் நஷ்டத்தையும் தரல. இந்த படத்தோட தாக்கம் ஏதோ ஒரு வகையில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜுக்கு இருந்திருக்கு. அந்த தாக்கத்தில் தான் விஜயை வச்சு மாஸ்டர் எடுத்திருப்பார். நம்ம ஒரு படம் ரிலீஸ் ஆகி 29 வருஷங்களாச்சு. பேராசிரியராக ஸ்டைல் காட்டிய நம்ம ஒரு கமலையும் நாகேஷோட நடிப்பையும் மறக்கவே முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.